மலைநீரின் மகிமையை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆதாரமுக்கோடு சிற்றினமாகி அவனை சார்ந்திருப்பான். பெரியவர்கள் அஞ்சு வருஷம் சொல்லிட்டான். அடுத்த இயல்பு எடுத்துக்காட்டு நமது பாஷையிலே பேசுவான் வள்ளுவன். மழை பெய்யும், மலையில் மழை பெய்யும் போது சுத்தமான தண்டி. அப்படியே பெரிய ஒரு தாம்பாளத்தை வச்சு தாம்பாளத்தை வச்சோம்னு வைத்தால் முதல் பெய்யக்கூடிய மனைவியில் மழையில் மழை நீரில் கொஞ்சம் தூசி இருக்கும். இந்த ஆகாயத்தை இப்போ மிதந்திருப்பது. அப்புறம் அந்த தண்ணி குருவத்தில் மறுபடியும் வச்சோம்னா நிச்சயமாக நல்ல தண்ணி கிடைக்கும். நல்ல தண்ணி சுவையாக இருக்கும். எப்போது மழை தண்ணி சுவையாக இருக்கும். அந்த தண்ணி எப்போ கெடுதா? நீ தூய்மையானவன் தான், நான் தூய்மையானவன் சொன்னானான். தண்ணி தூய்மை தான், குற்றமில்லை. சார்ந்த இடம் சரியில்லை என்றால் தண்ணி கெட்டுவிடுந்தான். நமக்கு நமது பாஷையில் பேசுவான். நிலத்து இயல்பால் நீர் இருந்தற்றாகணும். நிலத்து இயல்பால் நீர் இருந்தற்றாகும். செம்மண் காட்டில் மழை பெஞ்சால் தண்ணி செம்மண் அது சவச்சவன் இருக்கும். அது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும். தஞ்சை மாவட்டத்தில் மழை பெஞ்சால் தண்ணி பூரா சவச்சவன் இருக்கும். இந்த புடம் இப்போ கறி தயாரிப்பார்கள். நிலக்கறி இந்த இதுக்கெல்லாம் அடுப்புக்கறி நிலக்கறி அங்கே மழை பெய்தால் தண்ணி கரு கரு கருப்பார் கருப்பாக கருப்பாகவே இருக்கும். கருமண்ணில் கருமண் இருக்கும். அந்தந்த பகுதி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான மண் இருக்கும். சாக்கடையில் பஞ்சால் சாக்கடையை போடும். நிலத்து இயல்வால் நீர் திரிதல் மாறுபடுதல். நிலத்து இயல்வால் அந்த நிலத்து இயல்வால் நீர் திரியும் மாறுபடும். நிலத்து இயல்வால் நீர் திரிந்து அற்றாகும் மாதற்கு இனத்து இயல்வதாகும் அறிவு. எந்த இனத்தை சாருகிறானோ அந்த எண்ண அலைகள் எந்த அன்னைக்கு அந்த எண்ண அலைகள் இவனை மாசுபடுத்திவிடும். இவன் மாறுபடுவான். நீ தூய்மையானவர் இருந்தாலும் சார்ந்துகின்ற இனம் சரியில்லை என்றால் உன் அறிவு மழுங்கிவிடும் மங்கிவிடும் என்று சொல்லுவான் வள்ளுவன். எடுத்துக்காட்டு நம்ம இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறான்? கிடைப்பதற்கே மாண்டு பிறவி கிடைத்திருக்கு உனக்கு. கிடைப்பதற்கே மாண்டு பிறவி கிடைத்த நீ நல்ல கற்றிருக்கின்றாய். உயர்ந்த குடப்பத்து பிறந்திருக்கிறாய். இது போன்ற கீழ்களுடைய படைகினால் நிச்சயம் உனக்கு ஜென்மம் கடத்தற்ற முடியாது. ஆகவே நீ நல்லவன் தப்பித்துக்கொள் என்பதற்கு தான் எடுத்துக்காட்டு சொல்லுவான். அடுத்தது மூன்றாவது பாடல். ஏன்னா சுருக்கமாக சொல்கிறேன். மனத்தானாம் மாந்தனுக்கு உணர்ச்சின்னா மனம் எந்த அளவுக்கு செம்மப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு உணர்வு பொது உணர்வு இருக்கும். இப்போ தர்மகாரியம் செய்கிறான். அங்கே நல்ல மனம் இருக்குது. தர்மகாரி செய்கிறான். மனத்தானம் எந்த அளவுக்கு நல்வினை இருக்கோ, எந்த அளவுக்கு பெரியோர் தொடர்பு இருக்கோ, எந்த அளவுக்கு புண்ணியசு இருக்கானோ, எந்த அளவுக்கு அருள் ஞானிகள் ஆசி பெற்றிருக்கானோ அந்த அளவுக்கு மன செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு உணர்ச்சி பொது உணர்வு இருக்கும். பொது தொண்டு செய்கிறான், தர்மகாரி செய்கிறான், நற்காரியம் செய்கிறான், தண்ணீர் பந்தல் வைக்கிறான், அன்னதானம் செய்கிறான், பெரிய பெரிய பெருமைக்குரிய காரியம் செய்கிறான். பக்தி நெறி ஆன்மீகத்தை நாட்ட உள்ளவனாக இருக்கிறான். ஆன்மீகத்தை நாட்ட உள்ளவன் நிச்சயம் நல்ல மன உள்ளவன். மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி எனத்தானாம் என்னான் எனப்படும் சொல்லணும். அவனுடைய இயற்கை குணம் நல்வினை இருந்தால், நல்ல மனம் இருந்தால் நல்ல உணர்வு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.